ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கோனேரி ராஜபுரத்துல இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில தான் வந்து நம்ம தரிசனம் பண்ண போறோம். எல்லாருக்கும் வந்து கோனேரி ராஜபுரம் அப்படின்னா உடனே வந்துட்டு கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய கோனேரி ராஜபுரம் தான் நினைக்கூறும். ஆனா வந்து இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய கோனேரி ராஜபுரம் பாத்தீங்க அப்படின்னா திருக்காட்டுப்பள்ளியில இருந்து நடுக்காவேரி செல்லக்கூடிய பாதையில வந்து அமைஞ்சிருக்குது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மும்மூர்த்தி தலமா வந்து திகழுது. நம்ம வந்து போன வாரம் தரிசனம் செய்த செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தலம் அறிய தான் இது வந்து மும்மூர்த்தி தலமா திகழுது. இங்க அருள்பாலிக்கக்கூடிய சிவனோட திருநாமம் சுந்தரேஸ்வரர் தான். அம்பாலோட திருநாமம் பாத்தீங்க அப்படின்னா மீனாட்சி அம்மனா வந்து காணப்படுறாங்க. கல்லணையிலிருந்து திருக்காட்டுப்பள்ளியை சென்று அங்கிருந்து நடுக்காவேரி செல்லும் வழியில தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய கோனேரி ராஜபுரத்துல இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலானது அமைஞ்சிருக்கு. அந்த ஸ்தலத்தை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு அருகிலேயே பாத்தீங்க அப்படின்னா கருப்பூர்ல வந்துட்டு மிகவும் பழமையான ஒரு சிவாலயம் வந்து சிதலமிருந்து காணப்படுது. அது வந்து திருப்பணிகள்லாம் நடைபெற்றுகிட்டு இருக்கு. அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 80 வயது மதிப்பிடத்தக்க ஒரு முதியவர் வந்துட்டு உரையாளா நின்று அந்த கோயிலோட திருப்பணிகள் எல்லாம் வந்து முன்னின்று செயல்படுத்திட்டு இருக்காரு. அவரோட தந்தை காலத்திலே வந்து திருப்பணிகள்லாம் ஆரம்பிச்சதா சொன்னாரு. அவர் வந்து ஒரு 103 வயது வரைக்கும் இருந்துட்டு சிவனடி சேர்ந்துட்டு தான் சொன்னாரு. இப்போது வந்து தன்னோட தந்தைக்கு பிறகு வந்து அந்த ஆலயத்தோட திருப்பணிகள் எல்லாம் வந்து தொடர்ந்து செய்துட்டு வர்றாரு. மிகவும் பழமையான சிவாலயமா வந்து திகழுது. சிவனடியார்கள் யாரேனும் இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆலயத்தோட திருப்பணிக்கு வந்து அந்த மாதிரி ஒரு முதியவருக்கு வந்து இந்த மாதிரி தனியா நின்று இந்த திருப்பணி எல்லாம் செய்யறாரு. அவருக்கு வந்து உதவி புரியுமாறு நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். கோயில் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கு. ராஜராஜ சோழன் காலத்துல வந்து கட்டப்பட்ட ஆலயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இப்போ வந்து அந்த ஆலயத்தை வந்து தொன்மை மாறாமல் வந்து முழுவதும் வந்து கல்லால வந்து அந்த ஆலயத்தை வந்து புனரமைச்சிட்டு வராரு. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம எங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நாங்க இது மாதிரி கோயில் சம்பந்தமான வீடியோக்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் நாங்க போடுற வீடியோக்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும். இப்போ வந்து நம்ம கல்லணையை தாண்டி திருக்காட்டுப்பள்ளியை வந்து சென்றுட்டு இருக்கோம். நம்ம போன வாரம் பாத்தீங்க அப்படின்னா செந்தலையில இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வந்து நம்ம தரிசனம் பண்ணோம். அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மும்மூர்த்தி ஸ்தலமா தான் திகழுது. அந்த செந்தலைக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா கோனேரி ராஜபுரத்துலயும் வந்து ஒரு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தலம் வந்து காணப்படுது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மும்மூர்த்தி ஸ்தலமா திகழுது. இந்த கோனேரி ராஜபுரத்துல வந்து என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நந்திக்கு அருகிலேயே இருந்து நம்ம வந்து பெருமாள் பிரம்மா அங்க அருள்பாலிக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் உங்க எல்லாரையுமே வந்து தரிசனம் பண்ண முடியும். ஒரே இடத்துல இருந்து மும்மூர்த்திகளை வந்து தரிசனம் செய்யக்கூடிய அமைப்புல வந்துட்டு அந்த கோனேரி ராஜபுரத்துல அமையப்பட்டுள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலானது காணப்படுது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எல்லா சிவாலயங்களையும் பாத்தீங்கன்னா துவாரபாலர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்துட்டு இந்த ஆலயத்துல வந்துட்டு பிரம்மாவும் விஷ்ணுவும் வந்து துவாரபாலர்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து காணப்படுறாங்க. இது வந்து ஒரு தனி சிறப்பு. இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து நம்ம எந்த ஆலயத்திலயுமே வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த ஸ்தலத்தை தரிசனம் பண்றதுக்காக தான் வந்துட்டு இப்ப நம்ம வந்து திருக்காட்டுப்பள்ளி போயிட்டு இருக்கோம். திருக்காட்டுப்பள்ளி போகக்கூடிய பாதைகள் அனைத்தும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிதான் வயல் சூழ்ந்து பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப இயற்கையான முறையில வந்து காணப்படும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா காவேரி ஓடும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வயல் சூழ்ந்து அந்த பாதையை வந்து பாக்குறதுக்கே வந்து ரொம்ப நல்லா நேச்சுரலா காணப்படும். நம்ம சென்ற வாரம் சென்று தரிசனம் பண்ண செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் வந்து சுமார் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய கோனேரி ராஜபுரம் வந்து அமைஞ்சிருக்குது. கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கோனேரி ராஜபுரம் வந்து இது கிடையாது, அது வந்து வேற கோனேரி ராஜபுரம். இங்கே வந்து ஒரு சிறிய கிராமமா வந்து நமக்கு வந்து காணப்படுது. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானோட அருள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து மிகுந்து காணப்படுது. இந்த ஆலயத்துல வந்து வழிபாடு செய்யறப்ப வந்துட்டு திருமண தடைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்கிறதா ஐதீகம். இப்போ வந்து நம்ம வந்து திருக்காட்டுப்பள்ளி அடைஞ்சிட்டோம். திருக்காட்டுப்பள்ளியில இருந்து நடுக்காவேரி செல்லக்கூடிய பாதையில தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய கோயிலானது அமைஞ்சிருக்கு. இங்க பாருங்க, இந்த மாதிரி தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து செந்தலை நடுக்காவேரி வழியாக செல்லக்கூடிய பேருந்தில் பயணம் செய்து நம்ம வந்து செந்தலை கோனேரி ராஜபுரம் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய கருப்பூர் அனைத்து ஸ்தலங்களையும் வந்து நம்ம அடையலாம். தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து இந்த மாதிரி பேருந்து வசதி இருக்கு. சென்ற வாரம் நம்ம தரிசனம் செய்த அந்த செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில், செந்தலை அனந்த பத்மநாப சுவாமி கோயிலுக்கு இந்த பேருந்துல பயணம் செய்து நம்ம அடையலாம். இப்போ வந்துட்டு நம்ம வந்து நடுக்காவேரி சாலை வழியா வந்துட்டு நம்ம இன்னைக்கு தரிசனம் பண்ணக்கூடிய கோனேரி ராஜபுரம் கோயில வந்து அடையலாம். இதுதான் வந்து திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து நடுக்காவேரி செல்லக்கூடிய பாதை. இது வழியா நம்ம பயணம் செய்தோம் அப்படின்னா செந்தலையை அடுத்து இன்று நாம் தரிசனம் பண்ணக்கூடிய கோனேரி ராஜபுரம் கோயில் அடைஞ்சிடலாம். திருக்காட்டுப்பள்ளியை தாண்டிட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். செந்தலைக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த கோனேரி ராஜபுரத்தில் அமையப்பட்டுள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலானது அமையப்பட்டுள்ளது. செந்தலை போன்ற இங்கு வந்து மும்மூர்த்தி ஸ்தலமா வந்து இங்க அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் வந்து காணப்படுறாரு. போன வாரம் வந்து நம்ம சேனல் வந்து செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை வந்து போட்டிருந்தோம். நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா அந்த வீடியோ பாக்குறதுக்காக கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து
அந்த கோயிலோட லிங்க வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். அதை போய் அங்க இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணுவார் கேட்டுக்கிறேன். அந்த ஸ்தலத்தை தரிசனம் பண்ணிட்டு இந்த ஆலயத்தையும் பாத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அதோட கண்டினியூட்டி புரியும். கோபுரத்தோட முகப்புல பாத்தீங்க அப்படின்னா பெருமாள் வந்துட்டு தன் தங்கையை வந்து சிவபெருமானுக்கு தாரை வார்த்தை கொடுக்கக்கூடிய காட்சி வந்து அமைச்சிக்கப்பட்டிருக்கு. கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னா இங்க வந்து அர்ச்சகர் யாரு, அவரை எப்படி தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிற அந்த தொலைபேசி எல்லாம் வந்து கோயில் சர்வா வந்து வச்சிருக்கிறாங்க. மிக பழமையான ஆலயமா திகழ்ந்து இதுதான் வந்து கோனேரி ராஜபுரத்தில் அமையப்பட்டுள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம். அர்ச்சகர் வந்து கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, நம்ம போன் பண்ணியிருக்கோம் பாருங்க. முகப்புல வந்துட்டு தன் தங்கையை வந்து சுந்தரேஸ்வரருக்கு தாரை வார்த்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல வந்து பெருமாளானவர் காணப்படுறாரு. கோயிலுக்குள்ள நுழைஞ்சோம் அப்படின்னா முதல்ல வந்து நமக்கு காணப்படுறது பலிபீடம் நந்தியும் பாருங்க. அந்த அர்ச்சகரோட தொடர்பு எண்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஆலயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த நம்பர்ல தொலைபேசியில தொடர்பு கொண்டு தரிசனம் பண்ணலாம். இங்க வந்து ஒரு கால பூஜை நடைபெறுது. கோயிலுக்குள்ளார நுழைஞ்ச உடனே பாத்தீங்க அப்படின்னா நந்தி பெருமானும் பலிபீடமும் காணப்படுறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து துவாரபாலர் இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு பிரம்மாவும் விநாயக பெருமானும் வந்து காணப்படுறது மிக சிறந்த அமைப்பு. தலையெழுத்தையே மாத்தக்கூடிய பிரம்மா வந்து துவாரபாலர்கள் இருக்கக்கூடிய இடத்துல காணப்படுறாங்க. இந்த இடத்துல நந்திய பகவான் வந்து காணப்படுறாரு. ஒவ்வொரு பிரதோஷ தன்னைக்கும் வந்து இந்த ஸ்தலத்துல வந்து நந்திய பகவானுக்கு வந்து சிறப்பான முறையில வந்துட்டு அபிஷேக ஆராதனைகள்லாம் நடைபெறதா வந்து இங்க உள்ளூர்ல இருக்கவங்களாம் சொன்னாங்க. நந்திய பகவான் வந்து ரொம்ப அழகா காணப்படுறாரு. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் பிரதோஷம் எந்த நேரத்துல நடக்கும், பிரதோஷத்துக்கு வந்து எந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வந்து அபிஷேகம் பண்ணணும், அதனால ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து விவரமா வந்து கோயில்ல நுழைஞ்ச உடனே நமக்கு வந்து வச்சிருக்காங்க. பிரதோஷ தண்ணிக்கு சிவபெருமானையும் நந்திய பெருமானையும் வந்து என்னென்ன பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்தால் என்னென்ன பலன் கிட்டும் அப்படிங்கறதெல்லாம் வந்து இங்க விவரமா எழுதி வச்சிருக்காங்க. அதே மாதிரி பிரதோஷ தண்ணிக்கு சிவபெருமான வழிபாடு செய்யறப்ப நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கறத வச்சிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மகாவிஷ்ணுவானவர் காணப்படுறாரு. துவாரபாலர்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த மாதிரி அமைப்புள்ள ஆலயத்துல வந்து நம்ம வழிபாடு செய்யறப்ப வந்துட்டு நம்ம தலையெழுத்தே மாறும் அப்படிங்கிறது ஐதீகம். மேலும் திருமண தடை, உத்தியோக தடை போன்ற தடைகளால் பாதிக்கப்பட்டவங்க வந்து இந்த மாதிரி சிவாலயங்கள்ல வந்து வழிபாடு செய்யறப்ப வந்துட்டு அதை எல்லாமே நீங்கிறது ஐதீகம். துவாரபாலர்களுக்கு வேண்டிய இடத்துல பிரம்மாவையும் சிவனையும் சேவிச்சாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆலயத்துக்குள்ளார பிரவேசிச்சோம் அப்படின்னா முதலில் காணப்படுறது ஒரு விநாயக பெருமான் வந்து காணப்படுறாரு. இதுதான் மூலவரோட மண்டபம். அங்க வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் வந்து காணப்படுறாங்க. மீனாட்சி அம்மன் சன்னதிக்கு அருகிலே சண்டிகேஸ்வரர் வந்து நமக்கு காணப்படுறாங்க. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சுப்பிரமணிய கடவுள் வந்து நமக்கு காணப்படுறாங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இங்க வந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யறது சிறந்தது. செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் நீங்கிறதா இருக்கும். அடுத்தது சண்டிகேஸ்வரர் காணப்படுறாரு பாருங்க. இவங்க முருகர் பெருமாள் சிறிய திருமணியா வந்து நமக்கு காணப்படுறாரு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்தலத்துல அருள் பாலிக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் இவர் தான் வந்துட்டு இவரை வந்து நம்ம வழிபாடு செய்யறப்ப வந்துட்டு கடன் பிரச்சனைகள் நீங்கிறதா இருக்கும். மேலும் வந்து திருமண தடை, உத்தியோக தடை போன்ற ஏதாவது தடைகள் இருந்தது அப்படின்னா அந்த தடைகள் எல்லாம் நீங்கிறதா இருக்கும். பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரையில இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் வந்து இந்த மாதிரி பல ஆலயங்கள்ல வந்து இழந்தள்ளியிருக்காரு. அதுல வந்து இந்த ஆலயம் வந்து ஒன்றாக வந்து திகழுது. இந்த ஆலயத்தோட தல வரலாறு என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு கோயிலுக்கு வெளியில வந்து போறப்போ நான் வந்து சொல்றேன். இப்ப வந்து சுந்தரேஸ்வரர் தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆலயத்துல அருள்பாலிக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் வந்து தரிசனம் பண்ணலாம். இவங்கதான் வந்து இந்த ஆலயத்துல அருள்பாலிக்கக்கூடிய மீனாட்சி அம்மன். மதுரையில் காணக்கூடிய அதே அமைப்புல வந்து இங்கே வந்து காணப்படுறதுதான் வந்து ஐதீகம். மீனாட்சி அம்மன் வந்து இப்ப நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. தொடர்ந்து ஆலயத்தோட வெளி பிரகாரங்களை வளம் வரலாம். இவர்தான் வந்து இப்போ தற்போது இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து புதுப்பிச்சு கட்டினவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவரை தரிசனம் பண்ணிட்டு நம்ம இப்ப தொடர்ந்து ஆலயத்தோட வெளி பிரகாரங்களை வளம் வரப்போறோம் பாருங்க. பிரம்மாவும் விஷ்ணுவும் வந்து துவாரபாலர்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து காணப்படுறாங்க. இந்த மாதிரி அமைப்புள்ள ஸ்தலங்களை வந்து வழிபாடு செய்யறப்ப வந்துட்டு நம்ம ஜாதகிரியான ஏதாவது தோஷங்கள் இருந்தா அது நீங்கிறதா இருக்கும். திருமண தடை, உத்தியோக தடை ஏதாவது இருந்ததுன்னா அது நீங்கி நல்லபடியா வந்து அதெல்லாம் அமையறதா இருக்கும். இப்ப வந்து சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு இப்ப நம்ம வந்து ஆலயத்தோட வெளி பிரகாரங்களை வந்து வளம் வந்துட்டு இருக்கோம். வெளி பிரகாரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு நாகர் சிலையானது காணப்படுது. ராகுகேது தோஷங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து தீபமேற்றி வழிபாடு செய்யறப்ப அந்த தோஷங்கள்லாம் நீங்கிறதா ஐதீகம். நாகரை தரிசனம் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம ஆலயத்துல வெளி பிரகாரங்கள் எவ்வளவு வரும். மிக சிறிய ஆலயம் தான், ஒரே ஒரு பிரகாரம் தான் காணப்படுது. இந்த ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில கட்டினவருக்கு வந்து ஒரு தடவை வந்து இந்த தளத்தை தாண்டி போறப்ப வந்து அவர் முதுகுல வந்து ஏதோ ஒன்று தட்டின மாதிரி ஒரு அமைப்பு. அப்ப வந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவர் உணர்றாரு. பாருங்க மூலவரோட விமானத்தை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்றது கோடி புண்ணியத்துக்கு சமம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவர் உணர்றாரு. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆலயத்துக்கு திருப்பணி செய்யணும்னு முடிவு பண்ணி நிறைய ஊர்ல இருந்து கல் இதெல்லாம் கொண்டு வந்து இந்த ஆலயத்தை வந்து திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் செய்து வைத்ததா ஐதீகம். இதுக்கு முன்னாடி இந்த ஆலயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குடிசை போன்ற அமைப்புல தான் காணப்பட்டிருக்கு. அவரோட சீரிய முயற்சினாலதான் வந்து இந்த ஆலயம் வந்து இன்னைக்கு நம்ம வந்து தரிசனம் பண்ணக்கூடிய அமைப்புல வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு.
இதே மாதிரி இந்த ஆலயத்துக்கு அருகிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பூருங்கிற ஒரு இது காணப்படுது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வயோதிகர் வந்து இந்த மாதிரி ஒரு பாலடைஞ்ச சிவன் கோயில் வந்து கட்டட முயற்சியில் வந்து ஈடுபட்டு இருக்காரு. அதையும் வந்து நம்ம வந்து கோனேரிராஜபுரம் சிவன் கோயில தரிசனம் பண்ணிட்டு அதையும் வந்து நம்ம என்னங்கிறதெல்லாம் போய் பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மீனாட்சி அம்மனோட கோயில் கோபுரம், அதை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம ஆலயத்தோட வெளி பிரகாரங்களை வந்து வளம் வந்துட்டு இருக்கோம். மதுரையில் அருள் பாலிக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் மாதிரி தான் இந்த ஸ்தலத்திலையும் வந்து மீனாட்சி அம்மன் வந்து அருள் பாலிக்கிறாங்க. இங்க வந்து நம்ம வேண்டிக்கிறப்ப வந்துட்டு நம்மளுக்கு வேண்டுதல் அனைத்தும் வந்து நிறைவேறதா எழுதிக்கும். எப்படி வந்து செந்தலை வந்து சர்வ தோஷ நிவர்த்தி சொல்லமோ அதே மாதிரி இந்த ஆலயத்திலையும் வந்து வழிபாடு செய்யறப்ப நம்மளோட தோஷங்கள் அனைத்தும் வந்து நம்ம விட்டு நீங்கிறதா எழுதிக்கும். தொடர்ந்து ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துட்டு இருக்கல. அங்க பாருங்க நல்ல பூச்செடி எல்லாம் வச்சு நல்லா நீட்டா பராமரிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயார் வந்து காணப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வளையல் மாலைகள்லாம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பொதுவா வளையல் மாலை போடுறப்போ வந்துட்டு என்ன எழுதிக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிக விரைவில் வந்து வளைகாப்பு நடைபெறும் அப்படின்னு எழுதிக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறவங்கலாம் வந்துட்டு இந்த மாதிரி வழிபாடு செய்யலாம். மகாலட்சுமி தாயார் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணியாச்சு, மீனாட்சி அம்மனோட கோயில் கோபுரத்தையும் தரிசனம் பண்ணியாச்சு. இப்ப நம்ம வந்து தொடர்ந்து ஆலயத்தோட வெளி பிரகாரங்களை வந்து வளம் வந்துட்டு இருக்கோம். இவர் தான் வந்து இந்த ஆலயத்தோட பூஜகர். இவரோட தொடர்பு எண்ணை வந்து நான் கீழே வந்து கொடுத்துருக்கேன். இந்த கோயிலுக்கு வரவங்க இவரை வந்து தொடர்பு கொண்டு இவரை வர வச்சு கூட நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நந்தி மகான் இருக்கக்கூடிய மண்டபத்துக்கு வந்துட்டோம். ஒவ்வொரு பிரதோஷ தன்னைக்கும் வந்து இங்க வந்து சிறப்பான முறையில வழிபாடு நடைபெறுது. அதே மாதிரி மகா சிவராத்திரி அன்னைக்கு நாலு கால பூஜை வந்து இங்க வந்து நடைபெறுது. இவர் வந்து நல்லா வந்து கோயிலுக்கு வந்து திருப்பணி எல்லாம் செய்துட்டு இருக்காரு. இவர் போன்ற சிவனடியார்களாலதான் வந்துட்டு இன்னமும் வந்து இந்த மாதிரி கிராமத்துல இருக்க கோயிலெல்லாம் வந்து விளக்கெரியுது. அதனால வந்து பக்தர்கள்லாம் தவறாம இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய கோயில வந்து தரிசனம் பண்ணி உங்களோட வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதை பாருங்க பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரையுமே வந்துட்டு நந்தி பவன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தரிசனம் பண்றது ஒரு தனி சிறப்பு. இந்த கோயில்ல வந்து இதுதான் சிறப்பு. இப்போ வந்து நம்ம கோனேரி ராஜபுரத்துல இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில வந்து இப்ப நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு அருகாமலேயே வந்து கருப்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் வந்து காணப்படுது. அதாவது வந்து அந்த கோயிலுக்கு முன்பாகவே வந்து கருப்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் வந்து காணப்படுது. அங்க வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் நூற்றாண்டை சார்ந்த விஜயவிடங்கேஸ்வரர் குந்தலாம்பிகை அம்மன் கோயில் வந்து அமையப்பட்டிருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா முழுவதும் வந்து சிதைந்து காணப்படுது. இதுதான் வந்து அந்த ஆலயம். பாருங்க முன்னாடி வந்து எப்படி சிதைந்து காணப்படுதுன்னு, சிதைந்து பாத்தீங்கன்னா அந்த கோயில் முழுக்கும் வந்து இந்த மாதிரி செடிகள்லாம் அண்டி இதெல்லாம் வந்து ரொம்ப சிதிலமடைந்து காணப்பட்டது. இது வந்து இந்த கோயில வந்துட்டு இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு வயதான முதியவர் வந்து பராமரிச்சிட்டு இருக்காரு. அவரோட பேர் பாத்தீங்க அப்படின்னா சீனிவாச சாம்பமூர்த்தி ஐயர், தஞ்சாவூர் ஐயர் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில வந்து வழங்கப்படுறாங்க. அவரு தான் வந்துட்டு தன்னோட சீரிய முயற்சினால இந்த ஆலயத்தை வந்து இப்ப வந்து புதுப்பிச்சுட்டு இருக்காரு. இந்த முற்புதர்கள்லாம் அகற்றிட்டு கவர்மெண்ட்ல இருந்து முறையான முறையில வந்து பர்மிஷன் வாங்கி இந்த ஆலயத்தோட திருப்பணிகள் எல்லாம் வந்து அவர் செஞ்சிட்டு இருக்காரு. மிகவும் சிரமப்பட்டு அந்த திருப்பணிகள் எல்லாம் செய்துட்டு இருக்காரு. சிவனடியார்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆலயத்தோட திருப்பணியில வந்து தங்களை ஈடுபடுத்திக்கிங்க. பாருங்க இப்ப வந்து அந்த மாதிரி இருந்தது வந்து எப்படி அழகா புனரமைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு. நம்ம போன வாரம் பார்த்தா அனந்த பத்மநாப சுவாமி கோயில் எப்படி புதுப்பிச்சு ஒரு முதியவர் கட்டினாரு, அதே மாதிரி இந்த முதியவர் வந்துட்டு இந்த ஆலயத்தோட திருப்பணியை செய்யறதுக்காக மிகுந்த சிரமம் மேற்கொண்டுட்டு இருக்காரு. இவரோட தந்தை காலத்திலேயே இந்த பணியானது ஆரம்பிச்சுதா சொன்னாரு. அவரோட தந்தை வந்து சுமார் ஒரு 103 ஆண்டு வரைக்கும் இருந்துட்டு 2010 வாக்குல வந்து காலம் ஆயிட்டதா சொன்னாரு. அவருக்கு பிறகு வந்து இவர் வந்து இந்த ஆலயத்தோட திருப்பணியை வந்து எடுத்து செஞ்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் போட்டோ தான், நான் கோயில்ல நேராகவும் வீடியோ எடுத்திருக்கேன், அது எல்லாத்தையும் காட்டுறேன். இது அவரோட வீட்டுல வந்து போறப்ப வந்துட்டு இதெல்லாம் வந்து நமக்காக காமிச்சாரு. அதனால வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அவரோட கான்டாக்ட் நம்பரை வந்து கொடுத்துருக்கேன். சிவனடியார்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆலய திருப்பணியில வந்து தங்களை ஈடுபடுத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அவரை வந்து தொடர்புக்கு வந்து இந்த ஆலயத்தை வந்து புதுப்பிச்சு ஒரு சிவன் கோயில வந்து உருவாக்கி கொடுக்கறதுக்கு வந்து நீங்க எல்லாம் உதவும் வரும் நம்ம சேனல் சார்பாக வந்து கேட்டுக்கிறேன். இந்த ஆலயத்தை பத்தி பாத்தீங்கன்னா இப்படி கோயில் சம்பந்தமா நியூஸ் பேப்பர்லயும் கூட வந்திருக்கு. சிதைவுற்ற நிலையில் கோயில், அதாவது சோழர் காலத்து கோயில். அங்க பாத்தீங்கன்னா சுற்று பிரகாரத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி போர் வீரர்கள்லாம் காணப்படுவாங்க. பாருங்க இதுதான் வந்து அந்த கோயில். இது வந்து சிவன் கோயில் இது வந்து கிட்டத்தட்ட வந்து கட்டி முடிக்கிற நிலைமையில இருக்குன்னு சொன்னாரு. விமான பணிகள் மட்டும், அதாவது விமானத்துல வந்து சுதை சிற்பங்கள் வந்து செதுக்கக்கூடிய பணிகள் தான் வந்து இருக்கு. அது முடிஞ்சிருச்சுன்னா இந்த பணியானது நிறைவடைஞ்சிட்டு சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அம்மன் கோயில் வந்து காணப்படுது. அதாவது வந்து சுமந்த குந்தலாம்பிகை அம்மனோட கோயில் காணப்படுது. இதுதான் வந்து விஜய விடங்கேஸ்வரர் ஆலயம். திருப்பணிகள்லாம் வந்து இது வந்து முடிகிற காலகட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேல வந்து அந்த கோபுர பணிகள் மட்டும் தான் நடைபெறணும் அப்படின்னு இருக்காரு. இது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அம்மனோட சன்னதி வந்து புதுப்பிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பாருங்க கோயிலோட பிரகாரத்தை வளம் வரும்போதுலாம் பாருங்க எவ்வளவு அழகா இருந்த மாதிரி சிங்கங்களோட சிலை. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே பாத்தீங்க அப்படின்னா போர் வீரன் வந்து போர் புரியக்கூடிய அமைப்புல வந்து இங்க வந்து சிலைகள்லாம் வந்து இது மாதிரி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. கோயில் பிரகாரத்தை சுத்தி வர பகுதி அனைத்துமே வந்து காணப்படுது. இந்த பழமை மாறாம அப்படியே வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவர் மிகுந்த சிரமேற்று இந்த திருப்பணி கைங்கரியத்தை வந்து நமக்காக வந்து செஞ்சிட்டு இருக்காரு.
அதனால சிவனடியார்கள் வந்து தவறாமல் வந்து இந்த திருப்பணியில வந்து இவரோடு வந்து சேர்ந்து நம்ம எல்லாம் வந்து ஒரு சிவாலயத்தை உருவாக்குன புனியத்தை வந்து நம்ம அடைவோம். நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல்ல வந்து வீடியோ எடுக்கும்போது இந்த கோயில வந்து அவர் கட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாம் வல்ல சிவபெருமான வந்து நான் வேண்டிக்கிறேன். எப்படி வந்து நான் வந்துட்டு செந்தலையில இருக்கக்கூடிய அனந்தா பத்மநாப சுவாமி கோயில எடுத்தனும், அதே மாதிரி இந்த கோயில வந்து கட்டி கும்பாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து மறுபடியும் நம்ம சேனல்ல வந்து இந்த கோயில வந்து நான் போடணும் அப்படின்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த கோயில வந்து நமக்காக வந்து கட்டி கொடுத்துட்டு இருக்கிற இந்த சீனிவாச சாம்பமூர்த்தி ஐயங்காருக்கு வந்து எல்லாம் வல்ல சிவபெருமான் வந்து அனைத்து வளங்களையும் கொடுத்து இந்த ஆலயத்தோட திருப்பணி வந்து சிறப்பா நடைபெறதுக்கு வந்து அவருக்கு வந்து அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த காணொலி மூலமா இறைவனை வந்து நான் பிரார்த்திக்கிறேன். இந்த மாதிரி கிராமத்துல வந்து இந்த மாதிரி நிறைய சிவாலயங்கள்லாம் இருக்கு, இந்த மாதிரி நல்ல உள்ளம் கொண்டவங்களும் இருக்காங்க. நம்மளால ஆன உதவியங்களும் கைங்கரியங்களையும் வந்து நம்ம வந்து அவருக்கு வந்து செய்வோம். அது பாத்தீங்கன்னா அந்த இடத்துலதான் வந்து சிவபெருமானோட திருமணி எல்லாம் காணப்படுதுன்னு சொல்லியிருக்காரு, அங்க போய் நம்ம வந்து காணலாம். அதுக்கு முன்னாடி இவரால் சரி செய்யப்பட்டிருக்க அந்த சிவாலயத்துல இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாம் வந்து நம்ம காட்டுறோம் பாருங்க. ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து இந்த மாதிரி போர் வீரர்கள் வந்து போர் புரியுற மாதிரி வந்து வைத்திருக்காங்க. ராஜராஜ சோழன் காலத்துல கட்டப்பட்ட ஆலயம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காரு, மிக பழமையான ஆலயமா திகழ்ந்திருக்கு. சிதம்பரம் ஆலயத்தை வந்து இப்ப வந்து புதுப்பிச்சு இவர் வந்து பணிகள் எல்லாம் மேற்கொண்டுட்டு இருக்காரு. மிக விரைவில் வந்து இது வந்து கும்பாபிஷேகத்துக்கு வந்து வந்துடும். இதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அம்மனோட கோயில் வந்து கன்செர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அம்மனோட சிலை வந்து சற்று பின்னமாக காணப்படுது, அதெல்லாம் வந்து கோயில் கும்பாபிஷேக நேரத்துல மாத்துவாங்க போல இருக்கு. அதை பார்க்கும் போதே நமக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இங்க இருக்கக்கூடிய அம்மனை வழிபாடு செய்யறப்ப வந்துட்டு சுகந்த குந்தலாம்பிகை வழிபாடு செய்யறப்ப வந்துட்டு அனைத்து விதமான பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருச்சியில இருக்கக்கூடிய ஒரு பக்தைக்கு வந்து இந்த அம்மன் வந்து கனவுல தோன்றி அவங்க கிட்ட வந்து பேசியிருக்காங்க. அவங்க சொன்னபடியே வந்து இந்த வருஷம் வருஷம் இந்த ஆலயத்துக்கு வந்து இங்க வந்து அம்மனுக்கு வந்து புடவை சாத்திரதா ஐதீகம், அது எல்லாத்தையும் வந்து அந்த வயோதிகர் வந்து நமக்கு வீடியோல வந்து சொல்லியிருக்காரு. இந்த அம்மனை வேண்டிக்கிறப்ப வந்துட்டு நம்மளோட பிரார்த்தனைகள் அனைத்து வந்து நிறைவேறதா ஐதீகம். திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து நடுக்காவேரி வழியாக தஞ்சாவூர் செல்லும் பேருந்துல பயணம் செய்தோம் அப்படின்னா கருப்பூர் வந்து அடையலாம், அதாவது செந்தலைக்கு அடுத்த ஸ்டாப்பா வந்து கருப்பூரும், இதுக்கு அடுத்ததான் வந்து நம்ம முன்ன தரிசனம் பண்ண கோனேரி ராஜபுரமும் இருக்கு. செந்தலையில இருக்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலோட யூடியூப் லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதையும் வந்து நீங்க போய் பாருங்க. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா குந்தலாம்பிகை அம்மன், சுகந்த குந்தலாம்பிகை அம்மன் கோயிலுக்கு வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். மிகவும் சிதிலமடைந்து காணப்படுது. இதோட பழமை மாறாமல் கற்களை கொண்டே வந்து இந்த ஆலயத்தை வந்து நிர்மாணிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வயோதிகர் தனியாலா நின்று இந்த சிவப்பணியை வந்து செய்துட்டு இருக்காரு. இவரோட முயற்சியை வந்து நம்ம வந்து சீக்கிரம் கைகூடணும்னு நம்ம சிவபெருமான வந்து வேண்டிக்கலாம். இவருக்கு வந்து சிவனடியார்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த திருப்பணியில வந்து தங்களை தொடர்பு கொடுத்தீங்க. அவரோட தொலைபேசி எண்ணெல்லாம் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் தம்ப்நெயிலையும் வந்து கொடுத்துருக்கேன். அதனால வந்து இந்த மாதிரி ஒரு சிவாலயம் வந்து எழுறதுக்கு வந்து நம்ம எல்லாம் வந்து காரணமா இருப்போம். மறுபடியும் வந்து நான் இந்த ஆலயத்தோட கும்பாபிஷேகத்தப்ப வந்து இந்த கோயில்ல வந்து வீடியோ எடுக்கணும்னு நான் விரும்புறேன். இப்போ வந்து நம்ம இங்க அருள் பாலிக்கக்கூடிய அம்மனை வந்து தரிசனம் பண்ணலாம். அங்க கோயிலுக்குள்ள போய் அம்மனையும் சிவனையும் தரிசனம் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு இந்த வீடியோ தொடரலாம். அம்மன் சன்னதி இவர் தான் இந்த விஜய விடங்கேஸ்வரர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் வந்து இந்த ஸ்தலத்துல அருள் பாலிக்கக்கூடிய சுகந்த குந்தலாம்பிகை அம்மன். அம்மனை வந்து நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. திருச்சியில ஒருத்தருக்கு வந்து அவங்க டாக்டருக்கு வந்து கனவுல வந்தாங்க அம்பாள். அம்பாள் கனவுல வந்து அந்த மாதிரி இந்த ஊர்ல இருக்கேன்னு வந்து இங்க வருஷம் வருஷம் வந்து அவங்க புடவை சாத்தி தீபாரம் பண்ணிட்டு போறாங்க. இந்த வருஷம் இந்த புடவை கட்டுறாங்க. பொண்ணுங்க படிச்சு இப்ப கல்யாணம் நிச்சயம் அன்னைக்கு வந்து போயிருக்காங்க. உள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன சாமி எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லாம் கோயில் வந்து 1000 ஆண்டு பழமையானது. ஆமா, இது வந்து 13ஆம் நூற்றாண்டு, அது 8ஆம் நூற்றாண்டு, இது வந்து 13ஆம் நூற்றாண்டுல வந்தது. 9ல இருந்து 14 ஆண்டான்னு போட்டிருக்கு அதுல. சோழனுடையது ஆரம்ப காலத்துல இந்த கோயில கட்டினது யாரு? ராஜராஜ சோழன் தான். அந்த இதுல இருக்கு காமிக்கிறேன். எதுல இருக்கு? இந்த பேப்பர்ல இருக்கு. சரி, அம்மனை தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, இந்த மாதிரி சிதையுற்ற நிலையில் சோழர் கால சிவாலயம் அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர்லாம் வந்து செய்திகள்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் வந்து காமிச்சாரு.
இவர் ஒரே ஆளா வந்து இந்த சிவாலயத்தை வந்து திருப்பணி செய்துட்டு இருக்காரு. சிவனடியார்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இவரோட திருப்பணியில வந்துட்டு தங்களையும் ஈடுபடுத்திக்குமாறு கேட்டுக்கிறேன். மிக விரைவில் வந்து இந்த ஆலயம் வந்து கும்பாபிஷேகம் அடையணும் அப்படின்னு சொல்லி நான் இங்க இருக்கிற சிவபெருமான் வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாங்க வந்து இது மாதிரி கோயில் சம்பந்தமான வீடியோக்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்பதான் வந்து நாங்க போடுற வீடியோக்கள்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும். மறுபடியும் வந்து நம்ம இதே மாதிரி இன்னொரு கோயில் வந்து நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.